செய்திகள் தொடர்கின்றன. கோவையில் மது அருந்த பணம் தராததால் பெற்றோர் என்றும் பாராமல் இருவரையும் வெட்டி கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கொலையாளி சிக்கியது எப்படி, இதோ பார்க்கலாம். பெற்ற தாய் தந்தையரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார் மகன். மது அருந்த பணம் தரவில்லை என்பது மட்டுமே காரணம் என்கின்றனர் காவல்துறையினர். மது போதை என்ற அரக்கனுக்கு இந்த குடும்பம் இரையானது எப்படி? கோவை ஆலந்துறை அடுத்த விராலியூர் வெள்ளிமலை பட்டினத்தை சேர்ந்தவர்கள் 75 வயதான சுந்தரம், 70 வயதான துளசி தம்பதி. இந்த தம்பதிக்கு 31 வயது கார்த்திக் என்ற மகனும் 3 மகள்களும் உள்ளனர். மகள்கள் திருமணமாகி வெவ்வேறு ஊர்களில் வசித்து வருகின்றனர். கூலி வேலை பார்த்து வந்த கார்த்திக்கிற்கு திருமணமான நிலையில் குடிக்கு அடிமையானதால் மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். தாய் தந்தையிடம் அடிக்கடி குடிக்க பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்தார் கார்த்திக். இந்த நிலையில் சனிக்கிழமை மாலை குடிக்க பணம் கேட்டுள்ளார் கார்த்திக். பெற்றோர் தர மறுத்துவிட்டனர். வெளியே சென்ற கார்த்திக் மது போதையில் நள்ளிரவு 1 மணிக்கு வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தூங்கிக் கொண்டிருந்த தாய் தந்தையரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். ஞாயிறு காலையில் நீண்ட நேரமாகியும் கதவு திறக்கப்படாததால் அக்கம்பக்கத்தினர் ஜன்னல் வழியாக பார்த்தபோது முதிய தம்பதி சடலமாக கிடந்தனர். தகவல் அறிந்த போலீசார் சடலங்களை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தப்பியோடிய மகன் கார்த்திக்கை தேடி வந்தனர். தலைமறைவான கார்த்திக் நரசிபுரம் அருகே பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் தொடங்கியுள்ளது.